வெல்கம் டு சந்திரமாஸ் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமில் 90 டேஸில் படித்து எப்படி 90 மார்க்னால் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 90 டே ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எக்ஸாமுக்கு நான் ஒரு 90 டேஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த வீடியோவில் சொன்ன அதே விஷயத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்காதவங்களுக்கு வெறுமனே எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கக்கூடிய ஃப்ரெஷர் இருப்பாங்கல்ல, இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் படிக்காமல் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அதை பார்த்துட்டீங்கன்னா இதை பார்க்கணும் அவசியம் இல்லை. இதில் நான் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணலாம், அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் எந்த எக்ஸாம் படிக்காமல் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து 90 டேஸில் படிக்கிறதுக்குள்ள வீடியோ, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் வேறு ஏதாவது படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் வந்து ஒரு மாதத்துலேயோ அல்லது 50 நாள்லேயோ வந்து இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி 90 மார்க் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு தான் 90 டேஸ் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அப்படினால முடியுமா முடியாதா நீங்கள் வந்து டவுட்டில் இருக்க வேண்டாம். எல்லாராலையும் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 90 டேஸில் கண்டிப்பாக உங்களால் 90 மார்க் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்மளோட டார்கெட் வந்து என்ன, 90க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம வந்து எவ்வளோ டார்கெட் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 4 செக்ஷன் இருக்கும், 4 செக்ஷன்லேயுமே வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க, டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க்கு இருக்கும், 100 மார்க்கு நம்ம வந்து 90 மார்க்கு மேலே எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரீசனிங்கில் வந்து நம்ம 25 out of 25 கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனிங்கில் வந்து இந்த 23 டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க, நான் ஆல்ரெடி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து மேக்ஸிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம், அதை படித்து வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ சிலாஜிசம் அந்த மாதிரி டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி படித்தாலே போதும், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது எப்போவுமே மறக்காது. எந்த மாதிரி எக்ஸாமாக இருந்தாலுமே ஓகே தான். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஒரு வீடியோ பார்த்தா மட்டுமே போதும். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 7 டாபிக் இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 5 டாபிக், அதுக்கப்புறம் ஃபிகர் கவுண்டிங், அதுக்கப்புறம் அனாலஜி. இந்த 7 டாபிக் மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே அடுத்து ஒரு 30 நாள்லையும் நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை மட்டும் மறுபடியும் மறுபடியும் படிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், என்னென்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து ஒரு நாள் கொடுத்தாலுமே அதுக்கு 23 நாள் தான் தேவை. பட் நான் இதில் வந்து 30 நாள் கொடுத்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படினால, ஸோ அந்த 30 நாள் உங்களால் 25க்கு 25 கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேத்ஸ். ஸோ மேத்ஸ்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக 25 25 எடுத்தே ஆகணும். இதில் அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது அப்படிங்கிறனால வெறுமனே அரித்மெட்டிக் மட்டும் தான் கேட்குறாங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக எல்லாராலையும் 25 25 ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்தந்த டாப்பிக்ல இருந்தால் இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்கன்னு கொடுத்துருந்தேன். இதில் எந்த டாப்பிக்குமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் 5 நாள் தான் எடுக்கணும். ஒரு சில டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே முடிஞ்சிடும், அதாவது ஒரு மணி நேரத்திலே வந்து படித்து முடிக்கக்கூடிய டாப்பிக்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோட் மீன் மீடியன் டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் படிச்சிடலாம். அதே மாதிரி எல்சிஎம் எச்சிசிஎஃப்லாம் ஒரு நாளில் படிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு நாளில் படிக்கலாம். பர்சன்டேஜ் டாபிக் வந்து நீங்கள் 5 நாள் எடுத்துக்கலாம். மென்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம். டேட்டா இன்டர்பிரேஷன் இது எல்லா டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி தான் வந்திருக்கு அப்படின்னால இதுக்கு நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 நாள், இதுக்கு ஒரு 2 நாள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்களா மேக்ஸிமம் ஒரு 5 நாள் தான். டைம் ஒன்றருக்கு ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் 5 நாள் எடுத்தாலுமே ஒரு சில டாபிக் வந்து 1 நாள் 2 நாள்லாம் முடிஞ்சிடும். இப்போ டைம் ஒன்றருக்கு நீங்கள் 5 நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா பைப் அண்ட் சிஸ்டம் வந்து 1 நாளில் முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்த்தா 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த ஒரு 30 நாளில் நீங்கள் வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசி ஒரு 30 நாளில் நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதில் பண்ணுற தப்பெல்லாம் திருத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 25 25 வந்து இதுலேயும் வந்து உங்களால் எடுக்க முடியும். அடுத்ததான் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து மினிமம் உங்களோட எய்ம் வந்து 20 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 23 இருக்கணும். இது எந்தெந்த மாதிரி டாப்பிக்கில் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ இங்கிலீஷில் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 15 கொஸ்டின் வந்து கிராமர் டாப்பிக்கில் இருந்து வரும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் வந்து வொகாபுலரி டாப்பிக்கில் இருந்து வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து நான் டெய்லி 2 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் வந்து கிராமருக்கு நீங்கள் 1 ஹவர் எடுத்துக்கணும், வொகாபுலரிக்கு வந்து 1 ஹவர் எடுத்துக்கணும். கிராமர் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும், 1 ஹவர் வீடியோ பாருங்கள் டெய்லி, அதிலிருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நோட்ஸை வந்து மறுபடியும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் 15க்கு 15 ஈஸியாக இருக்கும். கிராமர் டாப்பிக்லேருந்து 15 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் 15 மார்க் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்ததாக வொகாபுலரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 30 வொகாபுலரி நீங்கள் வந்து படிக்கணும். அதாவது இடியம் அண்ட் ஃப்ரேசஸ், 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன், இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நான் சொல்லியிருந்த புக்கில் நான் அந்த சொல்லியிருந்த பேஜை மட்டும் படித்தா போதும். நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400லேருந்து 450 வரைக்கும் இருக்கும். 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து ஒரு 900 வரைக்கும் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1500க்குள்ளே தான் இருக்கும். ஸோ 1500 படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 30 படித்தாலே ஒரு 50 நாளுக்குள்ளே உங்களால் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு 30 தான் நான் சொல்லியிருக்கேன். இது டைம் அதிகம் தான், படிக்க வேண்டிய வொக்காபுலரி வந்து கம்மி தான். ஸோ நீங்கள் இதை வந்து கோட் வேர்ட் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொரு வொக்காபுலரிக்குமே வந்து
இந்த மாதிரி தான் மீனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் நீங்களே புதுசாக வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கிரியேட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் அது ஞாபகம் இருக்கும். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க நாளில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்கக்கூடிய ஒகாப்புலரி எல்லாத்தையும் படிக்கணும். அதாவது சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் எல்லாமே படிக்கணும். இதில் நான் வந்து இடியம் ஃப்ரேசஸ் அதுக்கப்புறம் ஒன்னர் சப்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு ரெண்டு மார்க், இதில் ஒரு ரெண்டு மார்க். இந்த 4 மார்க் தான் இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 30 தான் படிக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 4 மார்க் தேவை. ஒவ்வொரு மார்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தான். கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்ம புக்கில் இருக்க நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த 4 எடுக்க முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸும் ஓரளவு கவர் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வந்து ஓரளவு கவர் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் ஒரு 23 வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும். அடுத்ததான் ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மினிமம் வந்து 17 மார்க் வரைக்கும் எடுக்கணும். மேக்ஸிமம் வந்து 20 மார்க் வரைக்கும் நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். இதில் நீங்கள் 25 எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 வருஷம் டைம் எடுக்கும் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடித்து 25 எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இவ்வளோ மினிமமாக ஸ்கோர் வந்து உங்களோட எய்ம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது 20 வரைக்கும் உங்களோட எய்ம் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 90 டேஸில் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜிகேக்கு நீங்கள் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 புக்கை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லூசன் புக் வந்து படிக்கணும். இந்த புக்கில் நிறைய பேருக்கும் டவுட் இருக்குது. இது வந்து 30 ரூபான்னு தான் போட்டிருப்பாங்க. அதாவது எம்ஆர்பி வந்து இதோட ரேட் வந்து 30 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அந்த புக்கை வாங்குங்க. இன்னொன்று வந்து பெரிய புக் இருக்கும். இதே மாதிரி அரிஹன் பப்ளிகேஷனில் மனோகர் பாண்டே எழுதின புக்கில் ஒரு பெரிய புக் இருக்கும், அதை வாங்கிடாதீங்க. 30 ரூபான்னு போட்டிருப்பாங்க, அந்த புக்கை மட்டும் நீங்கள் வாங்கினா போதும், சின்ன புக்காக தான் இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிங்க. இதில் ஒரு டாபிக் படிச்சுட்டு அது ரிலேட்டட் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரி டாபிக் வந்து படிச்சிங்க அப்படின்னா அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த புக்கில் படிங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2 புக்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 50 ஒரு 60 நாள் எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30 நாள் நீங்கள் வந்து அந்த லூசன் புக்கில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பாலிட்டி இந்த 2 டாபிக் மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்மளால் வந்து 20 மார்க் வரைக்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராட்டிக் ஜிகேலேருந்து 8 கொஸ்டினா, நம்ம அந்த 17 20 எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ராட்டிக் ஜிகேலேருந்து 8 கொஸ்டின் நான் சொல்லியிருக்க அந்த புக்கில் இருக்கிறத ஃபுல்லாக படிச்சிருந்தாலே உங்களால் வந்து இந்த 8க்கு 8 நீங்கள் வந்து எடுக்கலாம். பட் ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் புதுசாக கேட்கற சான்ஸ் இருக்கு அப்படின்னால இதுக்கு ஒரு 7 வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 30 நிமிஷம் படிச்சாகணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து டெஸ்ட் புக் ஆப் சொல்லியிருந்தேன், அந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ஒமிட் பண்ணிவிட்டு படிக்கணும். ஓகேவா? அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் தமிழில் கொடுத்துருப்பாங்க. பட் தமிழில் இருக்கிறத படிச்சுட்டு என்னால் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்டால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம். அல்லது மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேறு ஏதாவது ஒரு இதில் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் படிச்சுக்கலாம், நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 6 கொஸ்டின் மினிமம் கேட்பாங்க, அதில் நீங்கள் 5 கொஸ்டின் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ பாலிட்டிலேருந்து 3 கேட்காங்க, பாலிட்டிலேருந்து ஒரு 2, அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 2 எடுத்தாலுமே டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? டோட்டலாக 16 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததான் அந்த மனோகர் பாண்டே புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயாலஜிலேருந்து 2க்கு 2 எடுக்க சான்ஸ் இருக்குது. அதில் மினிமம் 1னு வச்சாலுமே நீங்கள் வந்து இந்த 17 அப்படிங்கக்கூடிய டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 2 புக்கை படிச்சிருந்தாலே உங்களால் அந்த 17 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் லூசன் புக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் 3க்கு 3 எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதுலேயும் 3க்கு 3 எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற இந்த எல்லா டாப்பிக்லையும் வந்து 1 மார்க் 2 மார்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படினால மேக்ஸிமம் நீங்கள் வந்து 20 மார்க் வரைக்கும் டார்கெட் பண்ணுறது நல்லது. ஸோ மினிமம் மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்மளோட மினிமம் ஸ்கோர் வந்து என்னவாக இருக்கும்? இப்போ இந்த இதில் அதான் இந்த இதில் நீங்கள் 20 ஒரு 17 மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னா மினிமம் வந்து உங்களால் ஒரு 87 வரைக்கும் எடுக்க முடியும். கட் ஆஃப் அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து யூஆர் கேட்டகரிக்கே வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து 85 வரைக்கும் தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கட் ஆஃபோட நம்ம 2 மார்க் அதிகமாக தான் அச்சீவ் பண்ணியிருப்போம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கோர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 93 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் வந்து 93 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ அடுத்த அந்த 90 டேஸ் ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 90 டேஸை வந்து 3ஆக பிரிச்சிருக்கேன், 30 34 பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 30 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நீங்கள் 2 மணி நேரம் கொடுத்தாகணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 9 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்களால் ஒதுக்க முடிஞ்சிருக்கணும். இல்லை ஆல்ரெடி நான் வேறு எக்ஸாமுக்குலாம் படிச்சிருக்கேன், பட் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு தான் இருந்திருக்கு அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 5 மணி நேரத்துலேயும் 6 மணி நேரத்துலேயும் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். இப்போ ஒர்க்குக்கு போய்கிட்டு இருக்கவங்க, அதாவது ஆல்ரெடி ஜாப்புக்கு போய்கிட்டு இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டைமை வந்து நீங்கள் ஈக்குவலாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து 25 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே வந்து 25 மார்க் இருக்குது. அப்படினால நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சுட்டு மற்ற சப்ஜெக்ட்லாம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சிங்கன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட்டில் உங்களால் அதிகமாக எடுக்க முடியும். மற்ற சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து கோட்டை விட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படினால இப்போ உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து 1 மணி நேரம் கொடுத்துக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 4 சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும்.
இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். இது ரெண்டு தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், படிக்கிறதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து கிராமருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, வொகாபுலரி கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தாலே போதும். ஸோ 2 ஹவர் கொடுத்துருங்க அப்படின்னால ஒரு மணி நேரம் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ பாருங்கள், ஒரு மணி நேரம் அந்த புக்கில் இருக்கக்கூடிய வொகாபுலரி படிங்க. அதே மாதிரி ஜிகேக்கு வந்து 2 மணி நேரம் இருக்குது அப்படிங்கனால 30 நிமிஷம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. டெய்லி வந்து நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலுமே 30 நிமிஷம் அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதை டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஃபுல் ஸ்கோர் வந்து உங்களால் கொடுக்க முடியும். அடுத்ததாக வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட்லாம் படிங்க. அந்த அரியன் புக்காக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, லூசன் புக்காக இருந்தாலும் சரி, இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் வந்து டெய்லி கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் தான் படிக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மேத்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதை உங்களால் ஒரு 5 மணி நேரம் கூட படிக்க முடியும். பட் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸில் தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் ஒன்றை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜிகே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜிகே தான் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் படிக்க முடியாது அப்படின்னால டெய்லி நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் உங்கள் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்போ ஜிகே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னால ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் வந்து ஜிகே கொடுத்துருங்க. 2 மணி நேரம் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து 2 படிச்சுக்கலாம், 1 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சுக்கலாம். அந்த 1 மணி நேரத்தில் 50 நிமிஷம் படிங்க, 10 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு 50 நிமிஷம் படிங்க, 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ பார்த்துட்டு அல்லது வேறு யார்ட்டையோ சேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மறுபடியும் மைண்டுக்கு ஒர்க் கொடுக்குற மாதிரி வேலை பார்க்கக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது மெலடி சாங் கேட்கலாம், அல்லது சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணலாம், ஏதாவது புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் போட்டுக்கலாம், அல்லது ஒரு சிம்பிள் வாக்கிங் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், உங்கள் மைண்டுக்கும் பாடிக்கும் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். மறுபடியும் உங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறனால நீங்கள் மைண்டுக்கு வேலை கொடுக்குற மாதிரி மறுபடியும் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து 2 மணி நேரத்தை வந்து இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் புரிச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு நடுவில் வந்து 30 நிமிஷம் நீங்கள் வந்து கேப்பு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ 30 நிமிஷம் வந்து கேப்பு கொடுத்துக்கலாம். அந்த 30 நிமிஷம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அதுலேயும் நீங்கள் வந்து மைண்டுக்கு ஒர்க் கொடுக்குற மாதிரி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் படிச்சிட்டோம், அதாவது ஜிகே வந்து கொஞ்சம் கடுப்பான சப்ஜெக்ட், அதில் 2 மணி நேரம் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம். மறுபடியும் நம்ம வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டை தூக்கி படிக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதை விட இன்னும் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வொகாபுலரி உட்காந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி 2 மணி நேரம் வந்து ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் படிச்சுட்டு மறுபடியும் இங்கிலீஷ் வொகாபுலரி எடுத்து உட்காடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபுல்லாக 100% கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட், உங்களுக்கு மேத்ஸாக இருக்கலாம், அது ரீசனிங்காக இருக்கலாம், அந்த சப்ஜெக்ட் வந்து 2வதாக எடுங்க. ஸோ மேத்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 2 மணி நேரம் படிங்க. அதில் வந்து நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து தமிழ்லேயே வந்து யூடியூப் சேனலில் அதிக பேர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் புக்கில் படிக்கிறது தான் பெட்டர், புக்கில் படித்தா தான் உங்களால் குயிக்காக படிக்க முடியும். ஒரு சில டாபிக் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ரிலேட்டடாக அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். அதை பார்த்துட்டு மறுபடியும் புக்கில் படித்து புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கொடுத்துருக்க புக்கை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மேத்ஸ் வந்து நீங்கள் வந்து 1 நாளைக்கு 2 மணி நேரம் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு, இங்கிலீஷ்க்கு நான் சொல்லிட்டேன், 1 மணி நேரம் கிராமருக்கு, 1 மணி நேரம் வந்து வொகாபுலரிக்கு நீங்கள் கொடுத்தாகணும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்கில் நான் என்ன மாதிரி படிக்கணும்னு நான் வந்து சொல்லிட்டேன், அந்த 23 டாபிக் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு டாபிக் வந்து 2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அடுத்த 1 மாதம் நீங்கள் என்ன பண்ணணும்னு அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஸோ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து 2 மணி நேரம் படிச்சிருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் அல்லது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து புக்கில் நீங்கள் டிக் பண்ணி வச்சுருக்கீங்க அல்லது மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து முந்தின நாளில் படித்ததை அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1 மணி நேரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த நாள் ஷெடியூலை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஜிகேலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 நாள் 2 மணி நேரம் 1 வாட்டி படிச்சிருப்பீங்க, அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 30 நாள் கழித்து பார்க்குறப்போ அது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனால தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும், எக்ஸாம் வரைக்காவது ஞாபகம் இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டேக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 வாரம் அந்த 6 நாள் வந்து நீங்கள் எடுத்திருந்த நோட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் 1 வாட்டி ரிவைஸ் பண்ணணும். சண்டேல வந்து நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும், அதுவும் 1-2 மணி நேரத்துலேருந்து 1-3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து ரிவிஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடய ஃப்ரெண்ட்ஸோடய வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அல்லது ஏதாச்சும் படம் பார்க்குறது அல்லது கிரிக்கெட் விளாட்றது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் ஷெடியூல், அதாவது அடுத்த திங்கக்கிழமை உங்களோட ஷெடியூலை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபுல் எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சண்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வாரத்தில் 1 நாள் வந்து லீவ் மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து லீவ் கொடுத்துட்ற மாதிரி வச்சுக்கோங்க. பட் அதுலேயே வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.
அது மட்டும் இல்லை, இப்போ இதுலருந்து ஏதாச்சும் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸர் கொஷின் வந்து நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ப்ரீவியஸர் கொஷின்லேருந்து இப்போ பர்சன்டேஜ் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஷினோ ரெண்டு கொஷினோ நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பட் சண்டே வந்து அதிகமாக லோடு எடுத்துக்கிற வேண்டாம். இப்போ அடுத்ததாக அடுத்திருக்கக்கூடிய 30 நாள், அதாவது 31வது நாளிலேருந்து 60வது நாள் வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் ஷெடியூல் தான். அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 2 2 மணி நேரம் படிக்கணும், அதே ஆர்டரில் தான் படிக்கணும். ரீசனிங் மட்டும் 1 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதத்துல வந்து ஃபுல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன். இந்த 1 மணி நேரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து டைமர் வச்சு செட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதான் நான் எந்தெந்த சப்ஜெக்ட் எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அந்த டைமுக்குள்ளே நம்மளால் போட முடியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் வந்து கம்மியாகும். ஸோ 30 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து டைமர் வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. அடுத்து ஒரு 30 நிமிஷம் இருக்கும், அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த 7 டாபிக் சொல்லியிருந்தோம்ல, அந்த 7 டாப்பிக்கில் டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டினை வந்து நீங்கள் டெய்லி சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த 7 டாபிக் தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலுமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோடிங் டிகோடிங்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ சீரீஸ் கொஸ்டின், அதாவது நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ்லேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அனாலஜிலேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன் இதில் இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரே டாப்பிக்லேருந்து ஏன் அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ மிரர் இமேஜ்லேருந்து 4 கொஸ்டின் கேட்கல, அதே மாதிரி வென் டயக்ராம்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்கல, ஏன் கேட்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து அவங்க வந்து வெரைட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க முடியும், இதில் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதிலேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய அந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணால் தான் எக்ஸாமில் அந்த மாதிரி கொஸ்டினை வந்து உங்களால் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும், கம்மியான டைமில் எடுக்க முடியும். அதனால தான் அந்த 7 டாப்பிக்குமே நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மிச்சம் 1 மணி நேரம் அவங்க நம்மள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம 9 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு படிக்கணுங்கிற மாதிரி டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ மிச்சம் 1 மணி நேரம் நம்மகிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1 மணி நேரம் நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க வந்து ஜிகேல வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, மேத்ஸில் கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இந்த 1 மணி நேரத்தை வந்து மேத்ஸ் கொடுக்கலாம். அல்லது ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஜிகே தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்க அந்த 1 மணி நேரம் வந்து ஜிகேக்கு கொடுத்துக்கலாம். அல்லது 1/2 மணி நேரம் வந்து ஜிகேக்கும் 1/2 மணி நேரம் மேத்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அந்த 1 மணி நேரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி ரிவிஷன் வந்து நான் இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி தான், எப்போ போல் நீங்கள் வந்து ரிவிஷன் வந்து முந்தின நாள் படித்தது வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த நாள் உங்களோட ஷெடியூலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சண்டேக்கு வந்து சேம் பிளான் தான். சண்டேக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது வரைக்கும் அந்த 1 வாரம் படிச்சிருந்த நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் 30 டேஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 60 டேஸ்லேயே வந்து உங்களோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஜிகேவை தவிர ஜிகே மட்டும் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் ஜிகேவை தவிர மற்ற 3 டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் இப்போ நீங்கள் 60 நாள் வந்து சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து நான் சொல்கிறேன் 100க்கு 1 60 வரைக்கும் வர்றதே கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. பட் அந்த 90 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் வந்து 60 கொஸ்டின் வர்றதே கஷ்டம்தான். ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசி 30 நாளில் பண்ண போகிறோம். ஸோ கடைசி 30 நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு உள்ளதை வந்து நோட்ஸ் எடுத்து வாரம் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மாதம் எடுத்த நோட்ஸ், 2 மாதம் எடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ எவ்வளோ நேரம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ முடியுது அவ்வளோ பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக வந்து ரிவிஷன் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக வந்து மார்க் டெஸ்ட் வந்து அப்போ தான் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து ஒரு 5ஆம் நாள் 6ஆம் நாள்லேயே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அதாவது மார்க் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் இருந்து பே பண்ணி மார்க் டெஸ்ட் வந்து பே பண்ணி வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா இப்போ மேத்ஸில் ஒரு 14 டாபிக் இருக்குன்னா அந்த 14 டாப்பிக்லேருந்து 1 2 டாபிக் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 1 2 கொஸ்டின் தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களால் வந்து இப்போ டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா 100க்கு 40 மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து உங்களோட கான்ஃபிடன்ட் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிரும், நம்மளால் முடியாதோ அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 60 நாளுக்கு வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு 60 நாள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே என்ன லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களால் வந்து கணிக்க முடியும். ஸோ அப்போ வந்து 60 மார்க் வரைக்கும் எடுக்கிறீங்க, அதுலேருந்து 90 வரைக்கும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த மார்க் டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2019 கேட்ட கொஸ்டின் வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 காலமாக பிரிச்சுக்கோங்க. அதாவது வந்து
ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும். இப்போ வந்து இங்க பர்சன்டேஜ் டாபிக், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், இந்த இடத்துல பைப் அண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்கும் பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல தப்பாகாத கொஸ்டினை மட்டும் மூணு காலம்ல நீங்க வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா ராங் ஆகுது, அதாவது எனக்கு அந்த கொஸ்டின் வந்து என்னன்னே தெரியல, எனக்கு எப்படி அட்டன் பண்ணணும்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சில்லி மிஸ்டேக் நான் வந்து பண்றேன், அதாவது எனக்கு அதோட கால்குலேஷன் தெரியும், எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், பட் ஒரு சில சில்லி மிஸ்டேக்கால நான் வந்து அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி வந்து பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கிங் கொஸ்டின். இப்போ வந்து உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ ஒரு சில கொஸ்டின் மட்டும், ஒரு சில டாப்பிக்ல இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் எல்லா மார்க் டெஸ்ட்லேயுமே வந்து அதிகமான டைம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, இப்போ அது வந்து ஒருவேளை உங்களுக்கு பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இருக்கலாம், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி டைம் அதிகமாக எடுத்துக்கிறேன், இப்போ டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து எனக்கு என்ன டைப்புனே தெரியல அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் பைப் அண்ட் சிஸ்டம்ல வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதுவுமே தெரியல இந்த கொஸ்டின் வந்து நான் எப்படி அட்டன் பண்ணனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த கொஸ்டினை நீங்கள் மறுபடியும் புக்கில் பாருங்கள் அல்லது யூடியூப்பில் பாருங்கள், அதை நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுங்க. உங்களுக்கு மறந்துருந்த கொஸ்டினாக கூட இருக்கலாம், ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்து மறந்துருந்ததாக கூட இருக்கலாம், பட் ஒரு வாட்டி ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மறக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்லேயுமே வந்து ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும், ஒவ்வொரு மிஸ்டேக்கையும் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் உங்களோட உங்களோட மேத்ஸ் ஸ்கோர் வந்து 15 தான் இருக்குது, 25 வந்து உங்களால் 15 தான் எடுக்க முடியுது அப்படின்னா ஒரு 10th மார்க் டெஸ்ட்லேயே நீங்கள் வந்து 25 கிட்ட வந்து நீங்கள் உங்களால் போக முடியும். எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் இப்போ மேத்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் இதே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ரீசனுக்கு இதே தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். வெறுமனே வந்து இப்படி அனலைஸ் பண்ணாமல் டெய்லி ஒரு 3 மார்க் டெஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், பட் அதை வந்து அனலைஸ் பண்ணலை. ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து 65 ஸ்கோர் வருது, ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்து 70 ஸ்கோர் வருது, ஸோ இந்த மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கு, நான் எக்ஸாமில் போய் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதினாலுமே அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மார்க் டெஸ்ட் பாருங்கள். அந்த அனலைஸ் பண்ணது மட்டும் இல்லை, அந்த தப்பை வந்து நீங்கள் அடுத்த மார்க் டெஸ்ட்டில் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன், அப்போ அடுத்த மார்க் டெஸ்ட்டில் இந்த தப்பை பண்ண மாட்டேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து செல்ஃப் அசஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து இந்த 90க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் டெஸ்ட் வந்து நிறைய பேர் பே பண்ணி வேறு ஏதாச்சும் வெப்சைட்டில் வந்து பே பண்ணி வாங்கி போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதை விட அந்த மாதிரி பண்ணுறத விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டாக போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நீங்கள் பே பண்ணி வாங்கக்கூடிய வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் எம்டிஎஸ் லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, அவங்க வேறு ஏதாவது சிஜிஎல் கொஸ்டின் அந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறத விட நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே ஃப்ரீயாக எப்படி போடலாம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு வந்து இப்போ crackoo.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டிஎஸ் கொஸ்டின் 2019 நடந்த எம்டிஎஸ் கொஸ்டினே வந்து மார்க் டெஸ்ட்டாகவே வந்து இந்த 90 மினிட்ஸ் டைம் வச்சு நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டாகவே வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த 3 லைன் இருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்து மாற்றிக்கோங்க, அதாவது உங்கள் மொபைல்லே சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், லேப்டாப்பில் பண்ணிங்கன்னா மாற்றணும் அவசியம் இல்லை, இது வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் மோடில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 3 டாட் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மோடில் வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2019 நடந்த எல்லா எம்டிஎஸ் எக்ஸாமோட எல்லா ஷிஃப்ட்லேயும் நடந்த எம்டிஎஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அதை நீங்கள் வந்து டேக் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து மார்க் டெஸ்ட்டாகவே வந்து அட்டன் பண்ணலாம். இது வந்து 90 மினிட்ஸ் தான் இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாமில் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸாம் ஒரு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி முடிச்சிங்க, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் தான் வந்து உங்களோட அனாலிசிஸ் வந்து இதில் ஈஸியாக நீங்களே பண்ண எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்து எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். அதில் வந்து இந்த ரெண்டாவது இது இருக்குல்ல, ரெண்டாவது ஆப்ஷன் இந்த ஃபஸ்ட் ஒன்று இருக்குங்க இங்கே ஒன்று இருக்குது, இந்த ரெண்டாவது இருக்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், டைம் ஸ்பெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னு உங்களால் நோட் பண்ண முடியாட்ட, இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ டாப்பர்லாம் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க, அதை மற்றவங்கலாம் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி டாப்பர் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும். ஸோ அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் நான் டைம் எடுக்கணும்னு சொல்லி ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும்.
அந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் எக்ஸாமில் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே வந்து இவ்வளோ டைம் கொடுக்கணும், அதாவது மேக்ஸிமம் இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். இப்போ ரீசனிங் பார்த்திங்கன்னா 25 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ரொம்ப அதிகம் தான், அதாவது ஒரு கொஷினுக்கு வந்து 1 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஒரு சில கொஷின் பார்த்திங்கன்னா 5 செகண்ட் 10 செகண்டுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கொஷின் 1 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து 15 நிமிஷம், இதுவும் ரொம்ப அதிகம் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லைனில் தான் கொஷின் கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்டிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு லைனில் தான் கொஷின் கொடுத்துருப்பாங்க. க்ளோஸ் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேராகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஒரு கொஷின் வந்து 20 செகண்ட் 25 செகண்டில் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக ஜிகேக்கு வந்து ஜிகேக்கு ரொம்ப குட்டி குட்டி கொஷினாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுத்துருக்கேன். மேத்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஷார்ட்கட்லாம் தெரியாமல் இருந்தாலுமே நீங்கள் பேசிக் லெவலில் தான் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களால் 35 நிமிஷத்துக்குள்ளே வந்து போட முடியும். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதுமே வந்து இந்த டைமுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஒரு சில செக்ஷனில் வந்து டைம் அதிகமாகுது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கான்னு சொல்லி யூடியூப்பில் பாருங்கள். நம்ம சேனலே நிறைய மேத்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. ரீசனிங்க்கும் அதிகமான ஷார்ட்கட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இங்கிலீஷ் ஜிகேல வந்து உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்காது. டைம் அதிகமாகுதுன்னா ரீசனிங் அல்லது மேத்ஸில் தான் எடுக்கும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் தேவைன்னா நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. இன்னும் நான் ஃபியூச்சரில் வீடியோ போடுவோம் மேத்ஸ்க்கு, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த ஆர்டரில் நீங்கள் எந்த ஆர்டர்லனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ரீசனிங் அதுக்கப்புறம் ஜிகே இங்கிலீஷ் அட்டன் பண்ணிவிட்டு, அதாவது இங்கிலீஷ் ஜிகே அல்லது ஜிகே இங்கிலீஷ் எந்த மாதிரினாலும் அட்டன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேத்ஸ் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் வந்து எந்த ஆர்டரில் வருதுன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த ஆர்டர் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு மேலே டிசைட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் டெஸ்ட் ஆகுது அந்த ஆர்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததான் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் நிமோனிக்ஸ். ஸோ நிமோனிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு இப்போ ஜிகே கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்ன புக்கில் எல்லாத்துலேயுமே வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெறுமனே மனப்பாடம் பண்ணுறத விட நீங்களே ஒரு புதுசு புதுசாக கோட் வேர்ட்ஸ் வந்து உருவாக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரினா இந்த மாதிரி இதை நான் இப்படி ஞாபகம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து புதுசு புதுசாக கோட் வேர்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜிகேக்கு மட்டும் இல்லை, இப்போ இங்கிலீஷ் ஒக்காப்பில் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கோட் வேர்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி படித்த போதும் வந்து மறக்கவே மறக்காது. இப்போ இங்கிலீஷ் ஒக்காப்பில் வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். டெய்லி ஒரு 30 வொக்காபுலரி வந்து யாராச்சும் ஒரு ஆள் ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்கில் இருக்கக்கூடிய 30 வொக்காபுலரியை ஷேர் பண்ணுங்கள். அந்த 30 வொக்காபுலரிக்கும் நீங்களே புதுசாக இதை இப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம், இதோட மீனிங் வந்து இதுதான், இதை நீங்கள் இப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக நீங்களே வந்து அதுக்கு ஷார்ட்கட் மாதிரி கோட் வேர்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அதில் எதுவும் டபுள் மீனிங் வேர்டு வராத மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 30 வொக்காபுலரியும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்களே குரூப்பில் இருக்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்களே இந்த மாதிரி டிசைட் பண்ணி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெய்லி 30 வொக்காபுலரி போகிறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா பி மோட்டிவேட்டட். ஸோ கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே வந்து உங்களை வந்து டெய்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப மோட்டிவேட்டடாக தான் இருப்பாங்க. நான் வந்து எல்லாம் படிச்சுருவேன் கண்டிப்பாக முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி பெருசாக நினச்சிட்டு தான் இருப்பாங்க. பட் கொஞ்ச நாளில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 9 மணி நேரம் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். பட் ஒரு 20 நாளுக்கு வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருங்க. அந்த 20 நாளுக்கு அப்புறம் வந்து அடுத்து ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களால் வந்து அந்த 9 மணி நேரத்தை விட அதிகமாக தான் படிக்க முடியும் தவிர அதை விட கம்மியாக படிக்க முடியாது, உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன், 20 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்க இந்த ஷெடியூல் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை படிக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் படிக்கிறப்போ கஷ்டமாக இருக்குது விட்டுறலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். ஸோ விட்டுறலாம்னு நினைக்கிறப்போ அதை விட்டால் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம என்ன பிளான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலே விடக்கூடாதுன்னு மறுபடியும் தோணிடும். ஸோ அப்படிங்கிறனால அந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறையா இருக்குது யூடியூப்லேன்னு வந்து அந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்பப்போ பாருங்கள். அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, வேறு ஏதாச்சும் ஒரு காமெடி சேனல்ஸ், வேறு ஏதாவது இந்த ப்ராங்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி வீடியோஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அந்த ரெஸ்ட் இருக்குல்ல அந்த டைமில் ஒரு 1.5 மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் கேப் இருக்குல்ல அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டை. அடுத்த பார்த்தீங்கன்னா அவாய்ட் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ மொபைல் ஃபோன் தான் உங்களோட ஃபஸ்ட்டு எதிரி. அதாவது நீங்கள் இப்போ மொபைல்லேருந்து எவ்வளோ தூரமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ மொபைலை வந்து முடிஞ்சளவுக்கு சைலண்டில் போட்டுக்கோங்க, முடிஞ்சளவு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, முடியலன்னா சைலண்ட்லையாவது போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம இப்போ யூடியூப்ல ஏதாச்சும் படிக்கிறீங்க, படிப்பு சம்மந்தமா ஏதாச்சும் பாக்குறீங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் யூஸ் பண்றது நல்லது. மேக்சிமம் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து டைமர் வச்சுக்கலாம். நீங்கள் ஆப் டைமர் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஆப் டைமர் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது ஒரு நாளைக்கு நான் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து 10 நிமிஷம் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு சில மொபைலில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு இருக்காது. ஸோ ஆப்ஷன் இருக்கிறவங்க டைமர் வச்சு அந்த டைமுக்கு மேலே வந்து அந்த ஆப் வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி மெசேஜ் பண்ணி அந்த கான்வர்சேஷன் வந்து பெருசாக போயிட்டே இருக்கும், எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமலே போயிடும். அதனால் இந்த மாதிரி டைமர் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு தான் வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக மைண்டுக்கு வந்து பிளட்டு சர்க்குலேஷன் அதிகமாக தேவை. ஸோ பிளட் சர்க்குலேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ டெய்லி ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரமோ அல்லது சாயந்தரம் ஒரு அரை மணி நேரமோ வந்து சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வருது, அல்லது சின்னதாக ஜாக்கிங் போயிட்டு வருது, அல்லது பார்த்தீங்கன்னா இப்போ புஷ்அப் புல்அப்ஸ் வந்து நடுவில் நடுவில் எடுக்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன், அல்லது யோகா அந்த மாதிரிலாம் தெரியுமா நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இப்போ 2 மணி நேரம் கண்டினியூஸாக படிக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரமும் உங்களால் நீங்கள் வந்து படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்போ உங்களோட மூச்சு விடுறதுல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம மைண்டுக்கு தேவை அப்படிங்கிறனால ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஃபுல்லாக மூச்சை இழுத்து விட்டுக்கோங்க, ஒரு 5-5 வாட்டி பண்ணுங்கள். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 5-5 வாட்டி மூச்சை நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து 2 மணி நேரம் வந்து ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நம்ம உங்கள் மைண்ட் வந்து டயர்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட். ஸோ சாப்பாடு வந்து கரெக்டாக நல்லா சாப்பிட்ருக்கணும். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து காய்கறிகள் அதுக்கப்புறம் பழங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நான் ஆல்ரெடி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த இயற்கை இனிப்புகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இயற்கையாக இருக்கக்கூடிய இனிப்புகள் எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை அதுக்கப்புறம் அந்த பழங்கள் இருக்கக்கூடிய இனிப்புகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க மைண்ட் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இனிப்புகள்லாம் தேவை. ஃப்ரக்டோஸ் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல இருந்தால் தான் அது ஆக்டிவேட்டடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படினாலும் உங்களை மைண்ட் ஆக்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடெலாம் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஆயிலி ஃபுட் அந்த மாதிரி எடுத்து உங்களோட படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டான டைமுக்கு வந்து தூங்குறது வந்து நல்லது. இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமில் எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட், ஸ்டடி, ஸ்லீப், ரிப்பீட். அதாவது நல்லா சாப்பிடுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ஈட், ஸ்டடி, ரிப்பீட், ஈட், ஸ்டடி, ரிப்பீட். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் 90 நாளுக்குள்ள ஃப்ரெஷராக இருந்தாலுமே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் அப்படிங்கிறப்ப அந்த 9 மணி நேரம் நீங்கள் எந்த டைம் ஆனாலும் இருக்கலாம். உங்களால் நைட்டு தான் படிக்க முடியும் அப்படின்னா நைட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். பட் எக்ஸாமுக்கு ஒரு 1 மாதத்துக்கு முன்னால் நீங்கள் மார்க் டெஸ்ட் கொடுக்குறப்போ எக்ஸாம் டைமிங் எந்த டைமில் இருக்குமோ அந்த டைமில் நீங்கள் மார்க் டெஸ்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் கொடுத்து அனலைஸ் பண்ணுறது அந்த டைமில் அதிகமாக படிக்கிற மாதிரி கடைசி ஒரு மாதம் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டைமில் வந்து உங்களோட மைண்டு வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும் உங்கள் மைண்டை. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுத போவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்கள் மைண்ட் வந்து ஃபுல்லாக ஆக்டிவேட்டடாக இருக்கணும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ வந்து கண்டிப்பாக மற்ற ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.